ஆனால் தேவேந்திர குல வேளாளர் என்கிற சாதி மீட்டுருவாக்கம் செய்வது சரியாக்கப்படுகிறதா? நீங்க அம்பேத்கர் வழியில் வந்தவர் சொல்லிக் கொள்ளுகிறீங்களா? அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் மகர வச்சு தான் பண்ணாரு. சாதி ஒழிப்பு தான் இந்தியாவிற்கான ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கான வழியா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. எப்படிங்க சாதி ஒழிப்பு தான்? ஆமா, இதுவும் சாதி ஒழிப்பு தான். சாதி ஒழிப்பு தான் சொல்றோம் நம்ம. சாதி மீட்டுருவாக்கம் இல்ல. ஆமா, ஒன்னு வந்து ஒரு பெரிய கோட்டை இருக்கு, அந்த சின்ன கோட்டை பெரிய கோட்டை கொண்டு வருது. சின்ன பெரிய கோட்டை அழிக்கிறது இல்ல. தேவேந்திர வேளாளருடைய அடையாளத்தை மீட்டெடுப்பது மூலமாகவும், தேவேந்திரருடைய பண்பாட்டை மீட்டெடுப்பது மூலமாகவும் ஜாதி தானா ஒழியுது. ஒரு ஜாதி எஸ்சின்னு இல்லாமல், ஒரு ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு இல்லாமல் இந்த ஜாதி தன்னை வளர்த்துக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக சமமாகதில்ல. என்னுடைய முன்ன நிலைப்பாடு, ஏன் நீ வந்து ஒருத்தர் எஸ்சின்னு நிரந்தரமாக ஒரு முத்திரை ஊற்றி வச்சுக்கிறீங்க, அதுலேருந்து வெளியே விட்டீங்கன்னா இவங்க பாட்டில் வளர்றாங்க. ஒரு செடி வந்து ஒரு விதையை போடுறீங்க, ஒரு இது ஈரத்தில் வச்சு துணியில் வச்சாலும் கூட முளைக்கட்டி வரும், பட் அது வந்து பயிர் தருமா? ஆனால் முளைக்குவோம், ரெண்டுல வரும், மூணுலையும் கூட வரும். நாம் நான் பார்த்துருக்குறோம், முளைப்பாறை எடுக்கிற போது இவ்வளோ பயிர் கூட வருது, நிழலில் வச்சா வரும். பட் வில் இட் பி ஃப்ரூட்ஃபுல்? அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த முளைப்பாறை வளர்த்த மாதிரி தான் வந்து எஸ்ஐப்பட்டியில் வச்சு கொஞ்சம் இப்போ வளர்ந்துருக்கே தவிர, அது வந்து ஒரு செடியாக வளர்ந்து பலந்தரக்கூடிய அளவுக்கோ, மரமாக வளர்ந்து பலந்தரக்கூடிய அளவுக்கோ இல்லாமல் இந்த பட்டியல் செஞ்சிருச்சுங்கிறதுனால தான் எங்களை வந்து இயற்கையான காற்றோட்டத்தில், இயற்கையான வெளிச்சத்தில், இயற்கையான சூழலில், இயற்கையான நிலத்தில், நல்ல நிலத்தில் வந்து வளர விடுங்க, மலர விடுங்கன்னு சொல்கிறோம். வந்து இன்னைக்கிலேருந்து நாளைக்காவது எல்லாருமே பட்டியலேருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலைகள் வரணும். நான் இன்னைக்கு தேவேந்திர வேளாளருக்கு வந்து இதை சொல்கிறேன், நாளைக்கு இதில் இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாய மக்களும் வந்து வெளியேறணும். இப்போ ஒரிசாவில் 60க்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே 60க்கும் மேற்பட்ட பழங்குடின்னா 5000 பேர் 10000 பேரும் கூட ஒரு பழங்குடியாக இருப்பாங்க. அவங்களுடைய அடையாளத்தோடு தான் வாழ்வதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடையாளத்தை அழித்து வந்து எந்த விதமான சலுகைகளும் அவர்கள் பெறல. அதே போல தான் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் எனக்கு ஏன் கோபம் என்று சொன்னால், இவர்கள் வந்து நீ திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சையே, ஏன் அதை முக்குலத்தூருக்கு திராவிட முத்திரை குத்தல? ஏன் நீ திராவிடமா இல்லை? தமிழ்நாட்டில் ஆரி பவன் இருக்குது, ஆரி வைத்தியசாலைக்குது, திராவிட பவன் எங்கே, திராவிட வைத்தியசாலை எங்கே? திராவிடத்தின் பெயரால் நீ வந்து ஒண்ணு நீங்க பண்ணீங்களா? நீங்க இல்ல, இங்க கேள்வி என்னன்னா, வருணாசிரம முறை 2000 வருடங்களாக இருக்கிறது, திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்து 50 வருடங்கள் தான் ஆகின்றன. நீ இப்போ கோரியேறிய கோழி பிடிக்கிறீங்க, எப்படி நீங்கள் போகிறீங்க? 50 வருஷத்துலேயே நீங்கள் வந்து யூஆர் ஸ்பாயில்டு கண்ட்ரி, தமிழ்நாட்டை வந்து சீரழிச்சிட்டீங்க. தமிழுடைய பண்பாடு, தமிழுக்காக தேவேந்திர குல வேளாளர்களை எந்த விதத்தில் தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்தார்கள் என்றே தெரியவில்லை. அதுக்காக இடஒதுக்கீடு துறக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்வது எந்த விதத்தில் அந்த மக்களுக்கான ஒரு சமூக நீதியாக இருக்கு? அதாவது பட்டியலில் வைத்துத்தான் இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்னால் அதை கூட நாங்கள் இழப்பதற்கு தயாராக இருப்போம் என்று தான் பொருள். ஆனால் இடஒதுக்கீடே வேண்டாம் என்று நாங்கள் வந்து சொல்ல, இடஒதுக்கீடு வந்து இந்த சமுதாயத்தில் வந்து எல்லாருக்கும் கொடுக்கின்றவரையிலும் இடஒதுக்கீடு கொடுக்கும். அது எஸ்சின்னு வச்சுக்கோங்க, தேவேந்திர வேளாளர் என்ற அந்த அதுக்கு தான் எங்களுக்கு உண்டான பங்கு கொடுத்து போகலாம். நாங்கள் 5% 6% இருக்கிறோம், 7% இருக்குன்னா தேவேந்திர வேளாளருக்கு